நம்மளோட தமிழ்நாட்டில் கடந்த 15 நாளாக இந்த ஒரு பிரச்சனை வந்து ஒரு பயங்கரமாக பேசும் பொருளாக தான் அமைஞ்சிருக்கு. என்ன பிரச்சனைனா, புதுக்கோட்டையில் வேங்கை வயல் கிராமத்தில் பட்டியல் இனத்து மக்கள் பயன்படுத்தக்கூடிய குடிநீர் தொட்டியில் மர்ம நபர்கள் சில பேர் வந்துட்டு மலத்தை வந்து கலந்துருக்காங்க. இந்த சம்பவம் ஒரு பெரிய சர்ச்சையை உண்டாக்கியிருக்கு. நம்மளோட தமிழக அரசு அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக 11 பேர் கொண்ட குழுவை வந்துட்டு அமைச்சு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளோட தமிழக காவல்துறையும் 70 பேர்கிட்ட விசாரணை நடத்தி வாக்குமூலம்லாம் வாங்கியிருக்காங்க. இந்த சர்ச்சையை பற்றி நம்மளோட தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை வந்து யார் பண்ணாங்களோ அவங்க மேல வந்து சிவியர் ஆக்ஷன் கண்டிப்பா எடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து நம்மளோட பாரஞ்சித் அவர்கள் அவரோட ட்விட்டர் பக்கத்துல ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இந்த ஒரு ட்வீட் இன்னும் ஒரு திடுக்கிடும் தகவலா தான் அமைஞ்சிருக்கு. என்ன ட்வீட் போட்டிருக்காருன்னா, தமிழக காவல்துறை யார் இந்த வேலையை பண்ணாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு இந்த பிரச்சனையால பாதிக்கப்பட்ட வேங்கை வயல் கிராமத்து மக்களை நீங்க தான் இதை பண்ணீங்க, குற்றத்தை ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு துன்புறுத்திட்டு இருக்காங்களாம். இதை தொடர்ந்து ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருக்கு துணிவில்லப்பா இதை கேட்கறதுக்கு இதுக்கு நான் பெரிய கண்டனம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் போட்டிருக்காரு நம்மளோட பாரஞ்சித் அவர்கள். நம்மளோட பாரஞ்சித் அவர்கள் சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. தென் உண்மைக்கான நீதி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறதையும் மறக்காம சொல்லிருங்க.